ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्पुडैचूडयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் குயக்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமரும் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணுனாளே தெளியாத மனை நிலங்கள் தெளிகின்றோமே. ஆழ்வாருடைய அற்புதமான அமுத தமிழ் தினம் ஒரு ஈரச்சொல், இன்று ஒரு ஈரச்சொல். அதிலே பெரிய திருமொழி 7-10 அதிலே சிறுபுலியூர் என்ற அற்புதமான திவ்ய ஸ்தலம், 108 திவ்ய தேசங்களிலே ஒன்று, ஜலசயன பெருமாள் திருக்கடல் மலையிலே ஸ்தலசயன பெருமாள், சிறுபுலியூரிலே ஜலசயன பெருமாள், வியாக்ரபாதருக்கு சேவை கொடுத்த இடம், ஆகவே சிறுபுலியூர் என்று அழைக்கப்படுகிறது. அதிலே இன்றைய ஈரச்சொல் கருமா முகில் உருவா. கருமா முகில் உருவா, இந்த பாசுரம் அற்புதமாக அமைந்திருக்கிறது. திருமங்கை ஆழ்வர் பெரியவர்களாலே கொண்டாடப்படுகிறார்கள். கவிஞர்கள் என்பவர்கள் பலவிதமான கவிகளை ஏற்றக்கூடியவர்கள். ஆசுகவி, சித்திரகவி, வித்தார கவி, மதுர கவி, நாலு கவி பெருமாள் வந்தார் என்றே திருமங்கையாழ்வாரை கொண்டாடி மகிழ்வார்கள். இந்த பாடல், இந்த பாசுரம் அழகான சங்கத்திலே இனிமை மிகுந்து இருக்கிறது. கருமா முகிலுருவ கனலுருவ புனலுருவ, கருமா முகிலுருவ கனலுருவ புனலுருவ, பெருமாள் வரையுருவ பிறவுருவ நினதுருவ, கருமா முகிலுருவ கனலுருவ புனலுருவ, பெருமாள் வரையுருவ பிறவுருவ நினதுருவ, கருமா முகிலுருவ கனலுருவ புனலுருவ, பெருமாள் வரையுருவ துருவானினதுருவ, திருமா மகள் மருவும் சிறு புலியோ சலசயனத்து, திருமா மகள் மருவும் சிறு புலியோ சலசயன, தருமா கடலமுதே உனதடியே சரணகமே, அருமா கடலமுதே உனதடியே சரணாமே, கருமா முகிலுருவ கனலுருவ புனலுருவ. தமிழ் என்றாலே இனிமை என்பது பொருள். எம்பெருமானுடைய உருவம் தமருகந்தது எவ்வுருவம், அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்றப்பேர் என்று பக்த பராதீனாக, பக்த வத்சலனாக, பத்தராவி பெருமாளாக எம்பெருமான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக, அடியார்கள் எண்ணு வண்ணம் காட்சி தரக்கூடியவன், அப்படிப்பட்ட வாத்சல்ய ஜலநிதி என்று சொல்லக்கூடிய வாத்சல்யம் மிகுந்த எம்பெருமான் பக்த வத்சலன் இங்கே சிறுபுலியூரிலே அருமையாக மங்களாசாசனம் செய்யப்படுகிறார் திருமங்கை மன்னனாலே. உனதடியே சரணாமே, அருமா கடலமுதே
இந்த அமுது என்பது ஏற்கனவே நாம் பார்த்தோம். அருமையான தமிழ்ச்சொல் அமுது. வைணவர்கள் எல்லாவற்றையும் அமுதாக கண்டார்கள். அவர்கள் உண்ணும்போது கூட சாற்றமுது, கரியமுது, நெகிழி அமுது, திருக்கண் அமுது, மோர் அமுது, இப்படி எல்லாவற்றையுமே அமுதாக பார்த்தவர்கள். அமுதம் தமிழுக்கும் அமுதம் அமுதென்று பெயர் என்று கவிஞன் பாடினான். தமிழ் அமுதம் எம்பெருமான் அமுதன் கடலை கடந்த பொழுது வாசுகியை கைராக்கி மந்தரையை மத்தாக்கி கடைந்த பொழுது கிடைத்தது அமுதம். தேவர்களுக்கு கிடைத்தது அமுதம். ஆனால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கிடைத்தது பெண் அமுதம் என்று பார்த்தோம். அப்படி இந்த பாசுரத்திலே எம்பெருமானை அருமா கடலமுதே, இந்த அருமா கடலமுதே என்ற இறுதி வரிக்கு ஏற்ப கருமா முகிலுருவ பெருமாள் வரையுருவ திருமால் மகள் மருவும் இந்த அற்புதமான சந்தம் அமைந்திருக்கிறது. எதிரையும் மோனையும் அமையும் பொழுது செந்தமிழ் ஐந்தமிழாக, பசுந்தமிழாக, ஆனந்த தமிழாக அமையும். எம்பெருமானை பார்க்கிறார், ஜலசேன பெருமாளை பார்க்கிறார், பார்த்த உடனே அந்த உருவத்தை பார்க்கிறார். அம்மாழ்வார் பேசினார், புகழும் நல் ஒருவனென்கோ பொருவில் சேர் பூமியென்கோ திகழும் தன் பறவையென்கோ பிரியென்கோ வாயு என்கோ நிகழும் ஆகாசம் என்கோ நீள் சுடரிரண்டும் என்கோ ோ கண்ணனை கூமாரே என்கோ என்கோ என்று சொல்லி அதிலே ஒரு நயம் இருக்கிறது. என்கோ என்றால் இப்படி சொல்லட்டுமா என்று சொல்லலாமா சொல்லாமான்னு கேட்பது போல இருக்கிறது. இன்னொன்று என்னுடைய கோ அவன் என்னுடைய தலைவன் என்னும் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமும் அதில் துணிக்கிறது. அவன் எப்படி சொல்கிறது, அவன் என்னவென்று சொல்ல முடியும்? உலகம் பூரா அவன் விஸ்வம் விஷ்ணுகு கரந்தசில் இடந்தோறும் இடந்திகள் பொருள்தோறும் பரந்த அண்டமிதன கரந்தசில் இடந்தோறும் இடந்திகள் பொருள் பொருள்தோறும் கரந்தெங்கும் பரந்துடன். எனவே அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாமாக இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. அனோரணியான் மகத்தோ மகியான் என்று இங்கே கலியன் ஒளிமாலை என்று புகழப்படும் அந்த மங்கை மன்னனுடைய சங்க தமிழிலே கருமா முகிலுருவ, இந்த முகில்னு சொன்னாலே சந்தோஷம். கருமேகங்கள் கண்டால் கண்ணா என்பார்கள். பார்க்கும் மரங்களெல்லாம் பச்சை நிறம் தோன்றுமே, கேட்கும் ஒளிகளெல்லாம் கண்ணனை கண்ணனையே ஒழிப்பதாக பேசுவார்களே, தீக்குள் விரலை வைத்தால் கூட கண்ணனை தோன்றும் இன்பம் தோன்றுது என்று சொல்வானே பாரதி. அப்படி எங்குமே கண்ணனுடைய அற்புதமான அந்த சேவை, விஸ்வரூப சேவை என்ற ஒரு அற்புதமான பேரொரு காட்சி கிருஷ்ணாவதாரத்தில் தான் அதிகம். திறந்தது முதல் எப்பொழுது பார்த்தாலும் வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டியபடி கண்ணன் அந்த பேரொரு காட்சியாகிய விஸ்வரூப சேவையை காட்டுவான். ஜலசேன பெருமாளை பார்க்கிறார், ஒரு பெரிய மலை, அந்த மலை மேலே மேகம் தவழ்கிறது, அந்த மேகத்திலே மின்னல் இருக்கிறது. அப்படி மலையை பார்க்கிறார், பெரிய மலை, மலை மேலே மேகம் தவழ்கிறது, கருமேகம், இன்னும் சில நேரத்திலே பிரசவிக்கும் பெண் போல அது உருண்டு திரண்டு திறந்து எழுந்த மேகங்களாக இருக்கிறது, கருமேகங்களாக இருக்கிறது. அதிலே மின்னல் தோன்றுகிறது. மின்னல் தோன்றினால் அது நெருப்பு, ஆனால் மேகம் என்பது நீர். அங்கே நீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, மலை மேலே தவழ்கிறது. இதையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த ஜலசேன பெருமாளை சிறுபூலியிலே அனுபவிக்கிறார் நம்முடைய கல்யாணம். பார்க்கிறார், அங்கு பார்த்த மலை, அங்கு பார்த்த மேகம், அங்கு பார்த்த நெருப்பு, அங்கு பார்த்த மேகத்திலே உறையக்கூடிய நீர் இங்கு பார்க்கிறேனே என்று சொல்லி
கருமா முகிலுருவ உருவ முகிலுருவ கருமா முகிலுருவ காத்தல் தெய்வமாகிய கண்ணன் கரிகிரி மேல் நின்று உலகனைத்தும் காக்கின்றானே ரட்சணம் தன்னுடைய இலக்காக கொண்டவன் ரட்சணத்தையே லட்சணமாக கொண்டவன் எனவே முகில் மேகம் அந்த மேகமாக பார்க்கிறார் கருமா முகிலுருவ உடனே அதிலே நீரும் இருக்கிறது நெருப்பும் இருக்கிறதே கண்ணலுருவா புனலுருவ கருமா முகிலுருவ கண்ணலுருவா புனலுருவ பெருமாள் வரையுருவ நீ மலையப்பன் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் மலையப்பன் அந்த அற்புதமான திருவேங்கட மலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே அப்படிப்பட்ட மலையப்பன் போல இங்கே பெருமா மலையுருவ நினைத்து பார்க்கிறார் நீ முகிலாக இருக்கிறாய் கனலாக இருக்கிறாய் புனலாக இருக்கிறாய் மலையாக இருக்கிறாய் அது மட்டுமா பெருமாள் மலையுருவ பெருமாள் வரையுருவ பிற உருவ பிற உருவ என்ன நீ பிற உருவ சொல்லாத விட்டது நிலம் வாயு ஆகாசம் நீ நிலமாக இருக்கிறாய் நீ காற்றாக இருக்கிறாய் மஞ்சுளாவும் ஆகாசமுமாய் புனிலாய் ஐந்துமாய் புலக்கண் நின்ற நான்குமாய் தினிலாய மூன்றுமாய் சிறந்த காலை இரண்டுமாய் மீனிலாத தொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ணன் என்னை யார் நினைக்க வல்லரே எனவே எம்பெருமானை பார்த்து அந்த அர்ச்சா மூர்த்தியிலே ஈடுபட்ட திருமங்கை மன்னன் கருமா முகிலுருவ கனலுருவ புனலுருவ பெருமாள் வரையுருவ பிற உருவ அது மட்டுமா எத்தனையோ வடிவங்களாக என்னென்ன யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா பெருமா வரையுருவ பிற உருவ நினதுருவ உனக்கு அசாதாரணமான திவ்ய மங்கள விக்கிரகம் உண்டே நீ நினைத்ததெல்லாம் எடுப்பாயே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயனாக காட்சி அளிக்கிறாய் நீ மண்ணை உண்டவன் வெண்ணை உண்டவன் பெண்ணை உண்டவன் என்னையும் உண்டவன் வாரி விழுங்குமா காண்பில் என்பார் பெருமாள் வரையுருவா பிற உருவா நினதுருவா திருமால் மகள் மருவோ சிறு புலியோ சலசயனர் தருமா கடலமுதர் உனதடியே சரணாமே திருமா மகள் மருவோ அவளும் ஒரு அமுது நீயும் ஒரு அமுது அந்த திருமாமகள் மருவும் சிறு புலியூர் சரசயனத்து அருமா கடல் அமுதே எத்தனையோ அமுதுகளை பார்த்தோம் இங்கே அருமா கடல் அமுது திருபுலியூரில் யாக்ரபாத முனிவருக்கு சேவை தந்த இந்த எம்பெருமான் அருமா கடல் அமுதே அற்புதமான கடல் அமுதாக இருக்கிறான் உனதடியே சரணம் இங்கே அற்புதமா கனலுருவா புனருவா என்று சொன்னதை அற்புதமா பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள் கஞ்சன் வயிற்றில் நெருப்பெல்ல நின்ற நெடுமாலே கஞ்சன் வயிற்றில் நெருப்பெல்ல நின்ற நெடுமாலே ஆண்டாள் பிராட்டியா கம்சனுக்கு நெருப்பாக இருந்தா என்று சொல்லுவார் அதே சமயத்தில் ஆழிமழை கண்ணா மழை கண்ணா ஒரு பக்கத்திலே தீ விழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் புரந்துதறி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு என்றெல்லாம் கனல் விழிக்கக்கூடிய அந்த சேவையும் காட்டுகிறார்கள் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் ஒரே சமயத்திலே சிங்கமானது சண்டை போடும் பொழுது குட்டிக்கும் பால் கொடுக்கும் என்று சொல்லுவார்களே அதுபோல எம்பெருமான் ஒரே நேரத்திலே பக்தர்களையும் எதிரிகளையும் தன் கண்களாலே நோக்குவானாம் அப்படி நோக்கும் பொழுது எப்படி தாமரையானது சூரியனை பார்க்கும் பொழுது மலர்ந்தும் சந்திரனை பார்க்கும் பொழுது குவிந்தும் மாறுகிறதோ அதுபோல
அமரர்க்கு அரியானை தமர்கட்கு எளியானை என்று பக்த பராதீனனாக பக்த வத்சலனாக எம்பெருமான் திகழுவான். ஆகவே அப்படிப்பட்ட அருமா அருமையான அந்த செய்தியைத்தான் இங்கே நமக்கு ஆழ்வார் பெருமான் அற்புதமாக காட்டுகிறார். இங்கே சொல்லும் பொழுது உரு உரு என்று சொல்லி பிறவுருவா நினதுருவா திருமா மகள் மருவும் திருபுலியூர் சரசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே என்று அற்புதமாக இந்த பெரிய திருமொழி ஏழாம் பத்திலே நமக்கு மிகச் சிறந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை தருகிறார். கருமா முகில் எம்பெருமானை முகிலுருவன் இதை கம்பநாடன் வாலி கீழே விழுந்திருப்பான். கீழே விழுந்து மார்பிலே அம்பு தைத்திருக்கும். அந்த அம்பு யார் போட்டது என்று தேடுவான். இது அடித்தது யார் என்று பார்ப்பான். கவனித்து பார்த்தால் அல்லே ராமநாமம் இருக்கும். உண்மைசார் உலகுக்கெல்லாம் மூலமன் நிலத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தினை ராம என்னும் சம்மசேர் நாமத்தை பார்ப்பான். அப்படி பார்த்த உடனே ஓ ராமனா என்று பல எண்ணங்கள் மனதிலே இழையோட திரும்பி பார்ப்பான். அங்கே ராமபிரான் தோன்றுவார். இதை கம்பன் கூறுகிறான். கண்ணுற்றான் வாலி நீர காமுகில் கமலமும் பூத்து மண்ணுற்று வருவிலேந்தி வருவதே போதுமாலை. கண்ணுற்றான் வாலி நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வருவிலேந்தி வருவதே போதுமாலை. கண்ணுற்றான் ஒரு அற்புதமான மேகமே கீழே இறங்கி வருவது போல இருந்து சொல்வார். அதைத்தான் கருமா முகிலுருவா என்று பேசுகிறார். மீண்டும் பாசுரத்தை பார்த்து அதனுடைய இனிமையை அனுபவிப்போம். கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவ கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவ பெருமாள் வரையுருவ பிற உருவா நினதுருவ கருமாள் முகிலுருவ கனலுருவ புனலுருவ பெருமாள் வரையுருவ பிற உருவா நினதுருவ திருமால் மகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்தருவா கடலமுதே உனதடியே சரணாமே. மங்களாதாதனபரிமதாச்சாரி புரோகமே சர்வைஸ்வரோர்வைராச்சாரி சுக்ரதாயாஸ்து மங்களம் லட்சுமி வாசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத்விகணதே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.